மக்களுக்காக செய்தீர்கள், யாருக்காக என்ன செய்தீர்கள் கேட்டால் என்ன சொல்கிறாரு, எல்லாருக்கும் நான் வங்கியில் கணக்கு திறக்கிறது ஒரு சாதனையா? வங்கியில் எதுக்கு கணக்கு திறந்தீங்க? நாங்கள் எல்லா பணத்தையும் கருப்பு பணத்தை ஒழிச்சு 15 லட்சம் ரூபா போடுறோம், எல்லாரும் கணக்கு திறங்கன்னாங்க. நம்ம நாட்டு மக்கள் பாவம் அப்பாவிகள். மோடி மாதிரி ஒரு பெரிய மனுஷன் சொன்னால் நம்பாமல் இருப்பாங்களா? சில பேர் 4 பேங்கில் போய் கணக்கு திறந்தான். ஏன்னா ஒருவேளை இந்த பேங்கில் மோடி போடாமல் விட்டுட்டா அடுத்த பேங்க் அக்கௌண்ட்லேயாவது 15 லட்சம் ரூபா வரும்னு போய் 4 பேங்கில் திறந்தான். எங்கேயாவது 10 ரூபா போட்டாரா, 15 ரூபா போட்டாரா? இப்போ பேங்கில் போய் பார்த்தா என்ன இருக்குன்னா, இவன் 100 ரூபா 200 ரூபா வச்சுருந்ததெல்லாம் 0 பேலன்ஸ் வருது. என்னடான்னா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு அதில் இருக்கிற பணத்தை மாசா மாசம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படியா பிக் பாக்கெட் அடிக்கிறது ஒரு அரசு? இப்படி ஒரு பிக் பாக்கெட் பேர் வழியை போல மக்களை கொள்ளையடிக்கிற ஒரு ஆட்சியாகத்தானே இந்த மோடி அரசு இருக்கிறது. எல்லாத்த விட பாருங்க, இந்த மூத்த சகோதரர்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு, நம்முடைய அமைச்சர் இங்கே இருக்கிறார். இந்தியாவிலேயே ஒரு 2வது சிறந்த மருத்துவமனை சென்னையிலே திறக்கப்பட்டிருக்கிறது. முதியோர்களுக்கான ஒரு மருத்துவமனை சென்னையிலே கம்பீரமாக திறக்கப்பட்டு முதியோர்களுக்கு மட்டுமே இருக்கிற வைத்திய நிறுவனமாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முதியோர்களை பாதுகாக்கிற ஒரு அரசு இந்த அரசு. ஆனால் ஏற்கனவே இந்திய நாட்டிலே ரயில்வேயிலே முதியோர்களுக்கு சலுகை இருந்தது, அதை ரத்து செய்து விட்டார்கள். 100 ரூபாய் கட்டணம் என்று சொன்னால் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 33 ரூபாய் கட்டினால் போதும் அவர்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் என்கிற நிலை இருந்தது, அதை ஒழித்து கட்டி விட்டார். யாரெல்லாம் பாக்கி வச்சீங்க? நாடாளுமன்றத்திலே அருமை தமிழச்சி தங்கபாண்டியன் உட்பட கேட்டார்கள், அங்கன்வாடியிலே இருக்கிற பிள்ளைகள், ஒரு நாளைக்கு அங்கன்வாடியிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒதுக்கப்படுகிற பணம் 80 பைசா 90 பைசா. நாடாளுமன்றத்திலே கேட்டார்கள், இந்த 80 பைசா 90 பைசா வச்சுக்கிட்டு அங்கன்வாடி குழந்தைகளுக்கு என்னங்க பண்ண முடியும்? ஒரு 20 பைசா உயர்த்தி கொடுங்க, ஒரு 10 பைசா உயர்த்தி கொடுங்க என்று நாடாளுமன்றத்திலே மன்றாடி கேட்டார்கள். நிர்மலா சீதாராமன் கடைசியாக சொல்லிவிட்டார், நிதிநிலை சரியாக இல்லை, எனவே 1 பைசா கூட ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு உயர்த்தி தர முடியாது என்று மறுத்தவர் தானே நிர்மலா சீதாராமன். ஆனால் அதே நிர்மலா சீதாராமன் இந்த நாட்டில் இருக்கிற அம்பானி அதானி வாங்கியிருக்கிற கடன்களை 16 லட்சம் கோடி நீங்கள் கொள்ளையடிக்கவில்லையா? 16 லட்சம் கோடியை இந்த நாட்டில் இருக்கிற கார்பரேட் முதலாளிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்யவில்லையா? வியாபாரி வாங்கினா கடன் தள்ளுபடி கிடையாது. இந்த மைக்செட் வச்சிருக்கிற கடன் வாங்கியிருப்பார், தள்ளுபடி கிடையாது. நம்ம எம்ஏ பிஏ என்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைகள் கல்வி கடன் தள்ளுபடி கிடையாது, எம்பிபிஎஸ் கல்வி கடன் தள்ளுபடி கிடையாது. ஆனால் இந்த நாட்டில் யாருமே வாங்கியிருக்கிற கடனை தள்ளுபடி செய்ய மாட்டார்கள். அம்பானிக்கும் அதானிக்கும் மட்டுமே 16 லட்சம் கோடியை வாரி கொடுத்திருக்கால் யார் வீட்டு பணம்? நிர்மலா சீதாராமனுடைய பரம்பரை பணமாது, மோடியினுடைய பிதுராஜ்ய சொத்தாது. நீங்களும் நானும் கட்டக்கூடிய அந்த வரி பணத்தை தான் இன்னைக்கு இப்படி அம்பானிக்கும் அதானிக்கும் அள்ளி கொடுக்கிற ஆட்சியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆட்சி நீடிக்க வேண்டுமா என்பதுதான் நம்முடைய கேள்வி. நீங்க இன்னொன்னையும் கேளுங்க, இப்போ நம்ம தமிழிசை வாக்கு கேட்டு வருவார் இல்லையா? ஏற்கனவே அமைச்சர் சொன்னால், நம்முடைய வேட்பாளரும் சொன்னார், வெள்ளைச்சேரி என்பதே வேளச்சேரியாக இருந்து சொன்னார்கள். இங்கே நான் குடியிருக்கிற எங்கள் வீடுகளிலே கூட தண்ணீர் பூந்து விட்டது. கிட்டத்தட்ட 3 நாட்கள் தண்ணீர் மூழ்கி இருக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டது. உண்மையிலேயே நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அமைச்சர்கள் மேற்கொண்ட போர்க்கால நடவடிக்கையிலே அடுத்த 2 நாட்களில் வெள்ளம் வடிந்து சுமூகமான நிலைமை ஏற்பட்டது. நான் கேட்கிறேன், சென்னையே மிதந்ததே, வேளச்சேரி வெள்ளத்திலே அடித்து போனது, மாநகரம் முழுவதும் தண்ணீரிலே தடுமாறியது, இன்றைக்கு மாதத்திற்கு 4 முறை வருகிற நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் சென்னை பக்கம் தலை வைத்து படுத்தீர்களா? வேளச்சேரி வந்து பார்த்தீர்களா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னீர்களா? ஆறுதல் சொன்னது என்பது மட்டுமல்ல, இந்த மக்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் நடையாக நடந்து உங்களிடத்தில் மனு கொடுத்தாரே, 1 பைசா நிவாரண நிதி கொடுத்தீர்களா? இந்த வெள்ளம் அடிவதற்கு முன்னாலேயே தூத்துக்குடியிலே வெள்ளம், திருநெல்வேலியிலே வெள்ளம் மிதந்ததே, அப்படிப்பட்ட தூத்துக்குடி மிதந்த போது நீங்கள் வந்து பார்த்தீர்களா? ஏன் அன்னைக்கு வரல? இப்ப மட்டும் என்ன சொல்றாரு, தமிழ் மக்கள் மீது எனக்கு பாசம் பொங்கி வழிகிறது,
தமிழ் மீது எனக்கு அக்கறை அதிகமாக இருக்கிறது. தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி, இப்படிப்பட்டதிலே நான் மரியாதை செலுத்துகிறேன். என்னெல்லாம் இன்னைக்கு பேசுகிற மோடியை பார்த்து கேட்கிறேன், இப்போ பொங்குற அந்த தமிழ் பாசம் டிசம்பர் மாதம் வெள்ளம் வந்தபோது பொங்கலியே என்ன காரணம்? இப்ப தமிழ் மக்கள் மீது இருக்கிற அக்கறை, அன்னைக்கு உங்களுக்கு அக்கறையே வரவில்லையே, ஏன் வரவில்லை? என்ன உங்களுக்கு விமானம் கிடைக்கவில்லையா? வருவதற்கு விமானத்தில் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கவில்லையா? அன்னைக்கு இந்த மக்களை திரும்பி பார்ப்பதற்கு மனிதாபிமானமற்ற நீங்கள் இன்னைக்கு வாக்கு கேட்பதற்காக வருகிறீர்களே, உங்களுக்கு மக்கள் பதில் கொடுப்பார்கள். உங்கள் செவிலை, உங்கள் காதுகளை கிழிக்கிற அளவுக்கு ஓங்கி அறைவதைத்தான் இந்த நாட்டு மக்கள் பரிசாக கொடுப்பார்களே தவிர நீங்கள் வாக்குகளை பெற முடியுமா? எனவே இப்படிப்பட்ட ஆட்சி, இங்கே மனித உரிமை போராளிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அருமை நண்பர்களே, நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், இன்றைக்கு டெல்லியினுடைய மாநில முதலமைச்சர் கேஜ்ரிவால் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் 13 மாசமா ஜெயிலில் இருக்கார். 13 மாசமா ஒரு மாநில முதலமைச்சரை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கைது செய்கிறீங்களா? என்ன காரணம்? அங்கே ஜார்க்கண்டுடைய மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் என்கிற ஒரு மாநில முதலமைச்சர், அந்த மாநில முதலமைச்சரை வேட்டையாடி இன்னைக்கு சிறையில் அடைத்து வச்சிருக்கிற என்ன காரணம் கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் ஊழல் செய்து விட்டார்கள். நான் கேட்கிறேன், பாஜகவிலே ஊழலே செய்யவில்லையா? பாஜக முதலமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளே இல்லையா? உங்கள் கூட்டணியிலே இருக்கிறவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளே இல்லையா? ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் குற்றவாளி இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற மோடி என்கிற நீங்கள் தானே. பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் என்று வசூலித்து இருக்கிறதே, அதற்கு கணக்கு உண்டா? அந்த பணம் எப்படி செலவழிக்கப்பட்டது என்கிற ஆடிட் செய்யப்படுகிறதா? அதையெல்லாம் நாளைக்கு விசாரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் ஆயுட்காலம் முழுவதும் மோடியும் அவருடைய வகைராக்களும் சிறை கம்பளில் என்ன வேண்டிய நிலைமை என்பது ஏற்படும். ஊழல் குற்றச்சாட்டுடைய தலைவராக இருந்து கொண்டு ஒரு மாநில முதலமைச்சரை சிறையில் அடைக்கிறீங்க. செந்தில் பாலாஜி என்கிற தமிழக முதலமைச்சரை 8 மாதமாக அடைத்து வைத்திருக்கிறீர்கள். என்ன குற்றச்சாட்டு? ஏன் நீதிமன்றத்துக்கு முன்னால சொல்ல வேண்டிதானே? வழக்கை நடத்தி சீக்கிரமா முடிக்க வேண்டிதானே? முடிக்கவே இல்லாமல் சிறையிலே விசாரணை கைதியாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் எல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள் ஜெயில போட்டு பூட்டிட்டாவது எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் இவளை சிறையிலே அடைக்க அடைக்க, இவர்களை கைது செய்ய கைது செய்ய, மோடி அவர்களே, உங்களது ஆட்சிக்கு நீங்களே சவக்குழியை தோண்டிக் கொள்ளுகிறீர்கள் என்பதுதான் உண்மையே தவிர, சிறையிலே அடைத்தால் வெற்றி பெற்றுவிட முடியுமா? கைது செய்தால் உங்களுக்கு மக்கள் ஆதரவளித்து விடுவார்களா என்றுதான் நான் கேட்க விரும்புகிறேன்.